ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வலை போட போகிறோம். எங்கள் ஊரில் நல்லா தண்ணி நல்ல வெள்ளம் வந்திருக்கு, தண்ணியெல்லாம் நல்லா கலங்கியிருக்கு, ஆற்றுல புதுசாக வெள்ளம் வந்திருக்கு. அப்போ நம்ம இப்போ வலை போட்டோம்னா நிறைய மீன் கிடைக்கும். அதனால் நம்ம இப்போ வலையை போட போகிறோம். நிறைய வலை இருக்குது சாக்கில். நான் இதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் வேலை செய்து தான் வலையை இதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து ஃப்ரீயாக போட்டுருவேன். அதுக்கப்புறம் போட்டுட்டு ரெண்டாவது நம்ம மீன் கிடைக்கிறதையும் நான் உங்கள்கிட்ட எடுத்து போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும் வீடியோ. செமத்தரமான மீன் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. ஹாய். நேத்தே சொல்லியிருந்தா நேத்தே வீடியோ போட்டுடலாம். மீன் இளம்பதை போட்டுருக்கலாம் பார்த்தியா. இது எடுத்து வச்சிருக்கேன், போடணும் நாளைக்கு போடணும் தெரியும். இல்லாமல் இப்போவே இப்போ ஆழமாக இருக்குது. இல்லைன்னா சரியான ஆழம் ஏசிபி வச்சு அவ்வளோக்கே தூர் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆற்றுல தண்ணி அங்கேருந்தே வரும்போது பாசிலாம் நிறையா இதாகிட்டு எந்த குளத்தில் உள்ள மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு போகிற தொழில் பக்கியே இருக்குது. அந்த கடல் மீன் போல சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு மீன் பிடிச்சி நான் காமிக்கிறேன், சூப்பராக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி விலை விடுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டிருக்க வலை நம்ம நேரத்தை போட்டோம். திருப்பி நம்ம இந்த வலையில் மீன் மாட்டியிருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். மீன் இருந்துச்சுன்னா நான் அங்கே வர அத்தை வர வலை போட்டிருக்கேன். நான் திருப்பி நான் அந்த மீனை எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட கொண்டு திருப்பி கொண்டு காட்டுறேன். நான் கொஞ்சம் ரொம்ப தூரமாக இருக்குது. நான் போயிட்டு வந்து வரும் என்னென்ன மீன் இருக்குன்ட்டு நான் திருப்பி உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். தம்பி தான் வீடியோ எடுக்கிறான், வேறு யாரும் கிடையாது. கிளியராக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் திருப்பி எடுக்க போகிறேன். நான் எப்படி போகிறேன் வரேன்றத பாருங்கள். ஓகே.
எங்க உயிரோடு இருக்குங்க இது இது நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மீன் சாவடக்கூடாதுன்னு நிறைய சாவடக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அது பண்ணையில் வளர்க்கக்கூடிய மீன் தான் சாவடக்கூடாது இந்த மீன் நம்ம குளத்தில் சுத்தமான தண்ணியில் பாசியும் புளியும் சாப்பிட்டு வளரக்கூடியது இது உடம்புக்கு நல்ல குளுமையான ஆகாரமாங்க இது இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் கர்ப்பிணி பெண்களுக்கும் கொடுக்கலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்ல உணவு தான் இது நல்ல மீன் தான் இது பண்ணையில் வளர்க்குறத மட்டும் வாங்கி சாப்பிடாதீங்க இப்படி குளத்தில் பிடிக்கிறது தெரிஞ்சால் மட்டும் வாங்கி சாப்பிடுங்க வேறு எங்கேயுமே மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிடாதீங்க நல்ல மீன் இது ஸ்டாப்